பூம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா பூம் உம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதரிசிக்டி நிகழ்ச்சியில் வந்து அதாவது எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எந்தெந்த நாட்களில் அல்லது எந்தெந்த தேதியில் வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் நட்சத்திரங்களில் வந்து அசுபதி பரணி இரண்டு நட்சத்திரங்களுக்கு கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இன்றைய நிகழ்ச்சியில் அசுபதி அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை அப்படிங்கிறது பொதுவாகவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த கிருத்திகை அப்படிங்கிறது கீர்த்தியும் நேர்த்தியும் பூர்த்தியாக கிடைக்கக்கூடிய நட்சத்திரமாக சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது கீர்த்தி அப்படின்னா வந்து அதாவது புகழ் கிடைக்கக்கூடியது நேர்த்தி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது புகழுக்கு மேலே பணம் செல்வாக்கு கிடைக்கக்கூடியது இது அனைத்துமே வந்து உங்களுக்கு தகுந்த வயதில் கிடைக்கக்கூடியது அஞ்சு வயசில் வந்து பிரபலியம் ஆச்சு அப்படின்னா அந்த பிரபலியத்துக்கு வந்து அவ்வளவு மதிப்பு இருக்காது அதுவே உங்களுடைய இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு அல்லது ஐம்பது வயசில் பிரபலியம் ஆகும் பொழுது அந்த பிரபலியத்துக்கான மதிப்பு அந்த பிரபலியத்துக்கான ஒரு பலன் அந்த பிரபலியத்துக்கான ஒரு பெரும் பாக்கியத்தை அந்த வயசில் நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி அந்தந்த வயசுகளில் எந்தெந்த மாதிரியான பிரபல்யம் அடையணும் அந்தந்த வயசுகளில் எந்தெந்த மாதிரியான செல்வாக்கு உங்களுக்கு இருக்கணும் எந்தெந்த வயதில் எந்தெந்த மாதிரியான பாக்கியங்கள் உங்களுக்கு அமையணுங்கிற விஷயத்தை வந்து சரியான வகையில் நேர்த்தியான வகையில் பூர்த்தியாக அணுவிக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் வந்து இந்த கிருத்திகை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரமாக சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரியான அற்புதமும் பிரபல்யமும் அதே ஆதாயம் நிறைந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமனுடைய வழிபாடு 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 இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ மிக மிக சிறப்பாகவும் உன்னதமாகவும் அந்த கூட செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களை வச்சுக்கிறது மிக மிக வீரியம் உள்ளதாக உங்களுக்கு வெகு சீக்கிரமே பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் இருந்து கூட உங்களுக்கு பலன் கிடைக்கல யோகம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கிருத்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமை நாட்கள் திருச்செந்தூர் முருக பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் பெருமானுடைய சன்னதியில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் இருக்கிற மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்றது எல்லோருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம் எடுத்துக்க முடியாது கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கரு உருவாகக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான யோகம் அல்லது எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த யோகத்தையும் அந்த அதிர்ஷ்டத்தையும் சிந்தாமல் சிதறாமல் வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமையான வழிபாடு தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அதனால் உங்களுடைய யோகத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து உங்களுடைய நீதியை பொறுத்து உங்களுடைய நேர்மையை பொறுத்து அதற்கப்பறம் உங்களுடைய பக்தியை பொறுத்து அதற்கப்பறம் உங்களுடைய வழிபாடுகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உன்னதமாக அமையுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கணும் உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் அதிகமா இருந்தது கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தது கவலைகள் அதிகமாக இருந்தது சரியான நேரத்தில் திருமணம் ஆகலை அப்படிங்கிற பல்வேறு கவலைகள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அதே வியாழக்கிழ நாட்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சன்னதியிலிருந்து வழிபாடு வச்சிருக்கிறது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கோம் அதற்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடும் அற்புதமாக அமைவுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே இந்த ரோகிணிகளை பிறந்தாங்கன்னு வைங்களே அவங்களுக்கு வயது ஆக ஆக இளமையாக இருக்கக்கூடிய தகுதி அதிகமாகவே வந்துகிட்ருக்கோம் இப்போ நகர்ப்புறங்களில் வந்து நம்ம எவ்வளவோ மேக்கப் போட்டுக்கிறோம் எவ்வளவோ வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்துகிறோம் அது எவ்வளவோ வேறு விதமான கிரீம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உபயோகப்படுத்துகிறோம் அப்படி இருந்து கூட கொஞ்ச நேரம் தான் சிவப்பாக இருக்க முடியுது ஆனால் கிராமப்புறங்களில் வந்து சாதாரணமாக ஆடு மேய்க்கிற பையனை கூட பாருங்களேன் அந்த பையன் செவப்பாக தான் இருந்துகிட்டு இருப்பான் எவ்வளவு வெயில் இருந்தாலும் சரி எவ்வளவு மலையில் இருந்தாலும் சரி சரியான வகையில் வஸ்திரம் போடக்கூடிய அமைப்பில் ஒரு அந்த அந்த யோகம் இல்லாமல் இருந்தாலும் சரி அதை அதற்கான ஒரு அமைப்பு அதற்கான ஒரு செல்வம் இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த செவப்பு அப்படிங்கிறது செவப்பாக இருந்துட்டு இருப்பார் நகர்ப்புறங்களில் எத்தனையோ கிரீமை பூசிக்கிட்டு எத்தனையோ வெள்ளரிக்காய கண்ணில் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்தாலும் கூட அந்த செவப்பு அப்படிங்கிற அந்த மேனி வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் இருக்குது அடுத்து வெயிலுக்கு போகும்பொழுது உங்களுடைய உண்மையான நிறம் வெளிப்படக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் ஆனால் ரோகிணியில் பிறந்து அவருக்கு சுக்கர பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த நட்சத்திரக்காரர்கள் சாதாரண கிராமத்தில் இருந்தாலும் சரி வாசனை திரவியம் பூசினாலும் சரி பூசா விட்டாலும் சரி பியூட்டி பார்லர் ரெண்டு சொல்லக்கூடிய அழகு நிலையத்துக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் அழகாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ரோகிணி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டுருக்குது அந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகும் திறமையும் பெருமையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ரோகிணிகள் பிறந்தவங்க வந்து வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதாவது எந்த சாமியை கும்பிட்டு இருந்தாலும் உங்களுடைய குலசாமியை கும்பிடணும் அப்படிங்கிறது ஒன்று அது முக்கியம் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவுடைய வழிபாடு வச்சுக்கிறது இந்த உலகத்தில் வந்து ஆட்கள் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முப்பெரும் வேலைகளை மிகப்பெரிய அமைப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த பிரம்மாவுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ரோகிணிகள் பிறந்தவங்க வந்து எல்லா நாட்களுமே அந்த பிரம்மா வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக தான் இருந்துகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த ரோகிணி வரக்கூடிய அந்த நாட்களில் பிரம்மனுடைய வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் நான் வந்து ரோகிணியில் பிறந்தேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப அதா அழகாக இருந்துகிட்ருக்குறேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சிவப்பாக இருக்கல எனக்கு வந்து தேவையில்லாத நோய் நொடிகள் இருந்துகிட்டு இருக்குது தேவையில்லாத கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க நீங்கள் வந்து ரோகிணியில் பிறந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரம்மாவுடைய வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே நாளில் வந்து கண்டிப்பாக பிரம்ம தேவனுடைய படத்திற்கு முன்னாடி இந்த முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா முறுக்கு அவள் பொறிகடலை இந்த மூன்றையுமே வந்து பெருமாளுக்கு அதாவது பிரம்மனுக்கு படைத்து அந்த அந்த முறுக்கு பொறிகடலை சம்மந்தப்பட்ட அந்த விஷயம் வந்து ரோட் அதாவது உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் முன்பின் தெரியாதவங்க இந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு வந்து கூச்சப்பட்டாங்களாலோ அல்லது வந்து வந்து சங்கோச்சப்பட்டது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு போடலாம் அல்லது வந்து தெருவில் இருக்கக்கூடிய எறும்புக்கு போடலாம் தெருவில் எங்கே சார் எறும்புக்கு போடுறது அப்படின்னா ஏதாவது ஒரு கோயில் சன்னதிக்கு பின்னாடி அல்லது ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் வந்து இந்த பொருளை வந்து நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா அது எறும்பு சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு வந்துகிட்டு இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் எதிர்பாராத மாற்றத்தையும் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையையும் நிச்சயமாக கொடுத்து ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வழிபாடு மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் இன்றைய நிகழ்ச்சியில் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தை வரைக்கும் எந்தெந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கணும் அது எந்த நாளில் வச்சுக்கணும் எந்த மாதிரியான நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் அந்தந்த நட்சத்திரத்துக்கான சிறப்புகளையும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால அந்த சிறப்புகள் நட்சத்திரப்படி உண்டான சிறப்புகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பும் பொழுது இந்த மாதிரியான பரிகார சம்மந்தப்பட்ட வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பக்தியாக அதே சமயத்தில் பய பக்தியாக நீங்க கடைப்பிடிக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டங்களை மென்மையாக அல்லது நன்மையாக நீங்க சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் மீதமுள்ள நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு எது எப்படி இருந்தாலும் நாள் செய்யாததை நண்பன் செய்யாததை நட்பு செய்யாததை கோல் செய்யாததை நட்சத்திரம் செய்து காட்டும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர்